ஆனால் காட்டில் ஒரு மான்குட்டி இருந்துச்சான். அது அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் மெதுவாக நடந்து போணுச்சான். வீட்டை விட்டு தெரியாமல் வெளியில் வந்துச்சான். அங்கே போகிற வழியில் புள்ளெல்லாம் இருந்துச்சான். அதை சாப்பிட்டுட்டே போணுச்சான். அப்படி சாப்பிட்டு ஒரு வேலியை தாண்டி போணுச்சான். அந்த வேலிக்கு அந்த பக்கம் புல் இருந்துச்சான். அதையும் சாப்பிட்டுச்சான். அதை சாப்பிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு அழகான ஒரு செடி தென்பட்டுச்சான். அதில் நீல கலர்களும் அழகான பணம் பழுத்துருந்துச்சான். உடனே அதை சாப்பிடணும்னு தோணுச்சான். உடனே வேகமாக போய் அங்கே போட்டிருந்த வேலையில் மோத போணுச்சான். அந்த வேலையில் கரண்ட் ஷாக் கொடுத்து வச்சுருந்தாங்க. மோதன உடனே கரண்ட் ஷாக் கடிச்சு கீழே விழுந்துச்சான். திரும்ப மோந்து பார்த்துச்சான். திரும்ப கரண்ட் ஷாக் கடிச்சிச்சான். மறுபடியும் வேகமாக திரும்பி போய் ஓடி வந்து முட்டுச்சான். கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துருச்சான். அந்த பக்கம் வந்த மூஞ்செலி அந்த வேலி கடியில் மெதுவாக போகிறத பார்த்துச்சான். உடனே இதுக்கு ஒரு யோசனை தோணுச்சான். நம்மளும் இது மாதிரி போனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மெதுவாக காலை உழைச்சிதான். அப்புறம் தலையை உழைச்சிதான். உடம்பு ஃபுல்லாக விழுந்துச்சான். கடைசி ஒரு வாழ் மட்டும் இருந்துச்சான். அது அந்த கரண்ட் வேலியில் பட்டு கரண்ட் அடித்து மேலே தூக்கி கொண்டு போனச்சான். தூக்கி கொண்டு போய் அடித்து கீழே வந்து விழுந்துச்சான். அப்புறம் கொஞ்சமாக மெதுவாக எந்திரிக்க முடியாமல் எழுந்திரிச்சு அந்த பழத்தை சாப்பிட போனச்சான். அது நெருக்கப்பட்டு கருகி போச்சான். அது உடம்பெல்லாம் கரண்டாக மாறிஞ்சான். கம்பி வெளி பார்த்து விழுந்துச்சான். அதுவும் கருகி போச்சான். அதுக்கு பிறகு அந்த வேலைக்கு அந்த பக்கம் நிறைய அதே போல் அழகான செடியில் அந்த நீல கலர் பழம் படுத்துருந்துச்சான். அப்படி படுத்துருந்துமே அதெல்லாம் சாப்பிட முடியலையா? இது வந்து இந்த உங்களுக்கு என்ன தெரியுது, அம்மா பேச்சு கேட்காம வெளியில் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றோர்கள் வந்து வாங்கி கொடுக்க முடியாத பொருளுக்காக ஆசைப்பட்டுச்சு. ஆனாலும் அவ்வளோ பழம் செடி இருந்தும் அதை சாப்பிட முடியாமல் போயிடுச்சான். அதுதான் பெற்றோர் கீழ்படியும். அப்புறம் அவங்க வாங்கி கொடுக்க முடியாத பொருளுக்காக ஆசைப்படக்கூடாது. புரியுதா செல்ல குட்டிங்களா?